எல்லோருக்கும் வணக்கம். நான் இந்த வீடியோ பதிவில் என்ன சொல்ல போறேன்னா, ஒருத்தவங்களோட ஜாதகத்துல பிரம்மா ஹஸ்தி தோஷம் வந்து எப்படி கண்டுபிடிக்கிறதுன்றத பத்தி தான் நான் சொல்ல போறேன். பிரம்மா ஹஸ்தி தோஷம் வந்து எப்படி வருதுன்னு பாத்தீங்கன்னா, நம்ம வந்து போன பிறவில வந்து கோயில் சம்பந்தப்பட்ட ஏதாச்சும் சிலைகளை திருடி இருந்தாலோ, அந்த பணத்தை நம்ம அபகரிச்சிருந்தாலோ, அந்த கோயிலை நம்ம இடிச்சிருந்தாலோ, நம்மளோட தாத்தா பாட்டி மூதாதையர்கள் அவங்களுக்கு வந்து சாக போற காலத்துல நம்ம அவங்கள வந்து சரியா கவனிக்காம இருந்தாங்கன்னா ஒருவரோட ஜாதகத்துல வந்து பிரம்மஹஸ்தி தோஷம் வந்து ஏற்படும் சொல்றாங்க. சரி, இப்ப நம்ம வந்து பிரம்மஹஸ்தி தோஷம் வந்து எப்படி ஒருத்தவங்களோட ஜாதக கட்டத்துல கண்டுபிடிக்கணும்ன்றத வந்து நான் சொல்றேன். இப்படிதான் ஜாதகம் கட்டம் இருக்கும். இப்படி இருக்கும்போது ஒருத்தரோட ஜாதக கட்டத்துல சனி பகவான் கூட குரு வந்து கூடி இருந்தாலே அந்த ஜாதகத்துல பிரம்மஹஸ்தி தோஷம் தான் எடுத்துக்கணும் நம்ம. இப்படி பிரம்மஹஸ்தி தோஷம் உள்ளவங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா, அவங்களுக்கு வந்து வாழ்க்கையில சரியான நிம்மதி என்பதே கிடையாது. அவங்களுக்கு வந்து சரியான கல்வி, வேலை, திருமணம் இதெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா தக்க வயதுல அவங்களுக்கு வந்து கிடைக்காது. இந்த வாழ்க்கையில அவங்க எப்பயுமே ஒரே போராட்டமாவே தான் சந்திப்பாங்க. சோ இந்த வந்து நம்ம பிரம்மஹஸ்தி தோஷத்தை வந்து போக்கணும்னு பாத்தீங்கன்னா, முதலில் நம்ம வந்து என்ன பண்ணணும்னா, குலதெய்வ கோயில நம்ம வணங்கிட்டு ராமேஸ்வரம் காசி அப்படின்ற நம்ம ஊருக்கு போய் நம்ம அதனோட தோஷத்தை கழிக்கலாம். அப்படி போக முடியாதவங்க வந்து பாத்தீங்கன்னா, கும்பகோணம் அருகே இல்ல திருவடை மருதூர் கோயிலுக்கு சென்று அங்கு போயிட்டு நீங்க வந்து என்ன பண்ணணும்னா, பிரம்மஹஸ்தி தோஷத்தை கழிக்கலாம். நம்ம வந்து பிரம்மஹஸ்தி தோஷத்தை கழிக்க போகும்போது அந்த கோயில்ல போகும்போது ஒரு வாசல் வழியாகவும் வரும்போது இன்னொரு வாசல் வழியாகவும் வந்தீங்கன்னா அதனோட தோஷம் வந்து கழியும் சொல்றாங்க. சோ நான் சொன்ன இந்த எக்ஸ்பிளனேஷன் உங்களுக்கு புரிஞ்சிருந்தா லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, மறக்காம என்னுடைய சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நன்றி, வணக்கம்.